ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னோட வீடு. நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து செடியெல்லாம் நட்டு வச்சதுக்கப்புறமா தேஷு தான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றுற வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. அம்மா நீ ஊற்றாதம்மா தண்ணி, ப்ளீஸ்மா என்னை எழுப்பி விடுமா, நான் ஊற்றுறம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருந்தா. செடியெலாம் நட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் நான் தான் தண்ணி ஊற்றிட்டுருந்தேன். அப்புறம் அவள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறா, சரி அவளுக்கும் வந்து இதை பழக்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அப்புறம் காலையிலே வந்து அவளை எழுப்பி விட்டுறது. இன்னுமே வந்து ப்ராப்பராக நம்ம கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றனாலே மார்னிங் ரொட்டீன் வந்து என்னால் எடுக்க முடியலை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிச்சன் டூர் ஹோம் டூர் வீடியோ வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாகவே வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து பாதையோடு நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நான் கிச்சன் அந்த ஷெல்ஃப் லைனர் ரோல்ஸ் வந்து தேடிட்டுருக்கேன். சேம் டிசைனில் அப்படி சொல்லியிருந்தேன்ல, ரெண்டு மூணு கடையில் வந்து தேடி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நியர்பையில் ஒரு புண்ணியமூர்த்தி பிள்ளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ரோல் வந்து கிடச்சிது. ஃபஸ்ட்டு காட்டின அந்த ரோலில் இருக்க டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அந்த ரோல் வந்து ஒன்று தான் இருந்தது, அது வந்து 60x300 cm கிடச்சிது, 295 rupees. அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 rolls வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொஞ்சம் அங்கங்கே மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிடச்ச வரைக்கும் எடுத்து இப்போயே ஆர்கனைஸ் பண்ணிடலாம், எவ்வளோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 60x500 cm, அது 395 rupeesக்கு கிடச்சிது. தேர்ட் ஒன் வந்து 60x600 cm, அது வந்து நம்மளுக்கு 445 rupeesக்கு வந்து கிடைச்சிது. இப்போ இந்த மூணு ரோலை வச்சு தான் நம்ம கிச்சனை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சட்னி ஜார் வந்து வச்சுருந்தாங்க, ப்ரீத்தி பிராண்டில். அதை பார்த்ததுமே சரி, நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் வீட்டுக்கு வந்து மிக்ஸியை எடுத்துகிட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 698 rupees MRP ப்ரைஸ் போட்டிருக்கல, அதே சேம் ப்ரைஸ்க்கு தான் வாங்குற மாதிரி இருந்தது. ஆன்லைன்லேயும் செக் பண்ணேன், சேம் MRP ப்ரைஸ்க்கே தான் அவைலபிளாக இருந்தது. அதுக்கு நம்ம டேரெக்டாக ஷாப்பில் போய்ட்டு செக் பண்ணியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மிக்ஸி எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டக்குன்னு ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பத்தை இருந்தது, அதை வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டக்குன்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ரெண்டு சுற்று விட்டதுமே சூப்பராக வந்து தேங்காய் வந்து துருவி வந்துருச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீர்க்கங்காய் இருந்தது, அதை வச்சு ஒரு குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்தப்பே இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அரைச்சாது வச்சுருந்துருக்கலாம். பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக கரண்ட்டு போயிட்டு, அதனால் இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வச்சு தட்டி தான் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய் ஒரு பத்தை, அது எல்லாத்தையுமே வந்து வச்சு நல்லா இடிச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயில் வந்து சோம்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன பத்தை தேங்காய், 4 சின்ன வெங்காயம் அந்த இடித்ததை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி பீர்க்கங்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வெள்ளாப்பில் ஊற்றி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான். பீர்க்கங்காயிலேருந்தே தண்ணி வெளியில் வரும் அப்படின்றதுனால அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குக் ஆகிடும். சைடிஸ்க்கு வந்து மோர் மிளகாய் வந்து வறுத்துட்ருக்கேன், சாதம் வந்து காலையிலையும் வந்து வடித்து வச்சுட்டேன். பீர்க்கங்காயிலேருந்து ரிமூவ் பண்ண தோலை வச்சு துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோலை வந்து நல்லா வதக்கினேன், அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பட்டை மிளகாய் சேர்த்து வதக்கி வச்சிட்டோம். கடைசியாக வந்து புளி வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட் இல்லை அப்படின்னாலும் சரி, கரண்ட் வந்ததுக்கப்புறமா அரைச்சிட்டு நைட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லஞ்ச் வந்து முடிச்சுட்டு கரண்ட் இல்லை அப்படின்னதுனால சரி அம்மா வீட்டுக்கு வந்து போயிடலாம், போயிட்டு அங்கேருந்து அப்படியே பாப்பாவை அழைக்க போயிட்டு வந்து அதுக்கப்புறமா கிச்சன் ஆர்கனைசேஷன்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாம், இந்த வேறு வேலை என்ன தப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா MMV மாமியார் மருமகள் வீடு யூடியூப் சேனல் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கினது தான். அவங்க வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணக்கூடிய ஆயில். இந்த ஹேர் ஆயிலில் வந்து நம்ம ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதே கரெக்டாக இருக்குது. ஸ்கால்ஃபுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து பின்னி வச்சுட்டேன் அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுது. முன்னாடி வந்து இந்த சீப்பில் வந்து நான் சீவுறப்போ அப்படியே அந்த முடி வந்து சுற்றிட்டு இருக்கோம் அந்த சீப்பில். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சீவுனா எனக்கு சிக்கு இருக்கிறதுல அந்த முடி வந்து அவ்வளோவா நம்மளுக்கு உதிர்ந்து வரலை. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்தாச்சு, அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து சோளம் வந்து வேக வைக்க போகிறேன். பால் காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு, அதை வந்து ஒரு சைடு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நம்ம வந்து கட்டி போட்டிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய ஷெல்ஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே டம்ப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மெயினான ரெண்டு ஷெல்ஃபை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஷெல்ஃப்லலாம் வந்து எதெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் ஷெல்ஃபில் போட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். இன்றைக்கு மெயினாக அதே மாதிரி நம்மளோட டாய்லெட் யூனிட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். டாய்லெட் யூனிட்ல வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட் மாதிரி நம்ம வந்து மொத்தமாக மளிகை ஜாமான் வந்து வாங்கி வைப்போம்ல, ஸோ அது அப்படியே பல்க்காக இருக்கிற மளிகை ஜாமான்ல பேக்கெட்ஸாக ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து எப்படி நம்ம கடைகளெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அடுக்கி வைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஒரு பிளான். ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் ஒரு இதில் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி மாற்றி 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 அடுக்கிக்கிட்டே இருக்கேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. எப்போ வந்து எனக்கு ஓகே நம்ம அடுக்குனது வந்து நம்ம பர்ஃபெக்டாக அடிக்கிட்டோம், எனக்கு வந்து ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கெலாம் அப்படின்னு தோணுதோ அப்போ தான் வந்து நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ வந்து ஃபுல்லாக வந்து கிச்சன் டூர் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபைபர் போர்ட் மெட்டீரியலில் வந்து முன்னாடி நான் வந்து அடிக்கி மட்டும் வச்சுருந்தேன் லைனர் போடாமல், ஸோ அதெல்லாத்தையும் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு இப்போ லைனர் போட்டு அடிக்கிட்டு இருக்கேன். இந்த டேப் பேர் என்னன்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டேப் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோக்கு கீழேயே. இது வந்து சர்ஜிக்கல் டேப்னு சொல்லுவாங்க, மாஸ்க் டேப்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ நிறைய அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் அடிக்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட பார்த்தப்ப இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து அடிக்கி வச்சுருந்தாங்க. ஈஸியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து நம்மளுக்கு நிறைய விதங்களில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே நடந்துகிட்ருக்கப்ப பெயிண்டிங் அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுவிட்ச் போர்டுலலாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டேப்பு தான் வந்து சுவிட்ச் போர்டு மேலெலாம் வந்து ஒட்டி விட்டுருந்தாங்க. அப்போ வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த சுவிட்ச் போர்டை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சரி இதில் கரை எதுவுமே ஆகுறதில்ல, இதை ஒட்டுறதுனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கெலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்மெலாம் கிடையாது, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் கம்மு. அதனால தான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எதுவுமே கரை ஆகாமல் இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுல. இப்போ இந்த ஷெல்ஃப் லைனரை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இப்படி விரித்து விட்டால் அப்படியே ஸ்டிஃபாக நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அகைன் ஒரு 4 to 5 times வந்து நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுங்க கரெக்டாக இருக்கும்னு. அப்படி பண்ணால் கூட அது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை, எனக்கு பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. ஓகே இருந்தாலும் எனக்கு இது ஈஸியாக தான் இருக்குது, இந்த டேப்பே வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டேப் தான் இப்போ வரைக்குமே எல்லா ஷெல்ஃப் லைனருக்குமே வந்து ஒட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே கட்லரி ட்ரேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 bit இருந்தது மட்டும் போட்டிருந்தேன், பேலன்ஸ் இருந்ததுலலாம் சும்மா அப்படி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதுலேயும் வந்து ஒட்டிட்டு இந்த லைனரை போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாதி வேலை வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து 7 மணிக்கிட்ட ஆக போகுது. பாப்பா வந்து இன்றைக்கி அவளே வந்து தனியாகவே ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டா, சமத்தா வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு எழுதிட்டு உட்காந்துருந்தா. 7 மணிக்கெலாம் வந்து நாங்கள் நைட்டு டின்னர் வந்து இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சாப்பிட்றோம். 7 மணிக்கு சாப்பிட்றோம், 7:30 வந்து பாத்திரங்கள்லாம் கழுவிடுறோம், 8 மணிக்கெலாம் அவங்க படுத்துறது. ஸோ இதுதான் எங்களோட ரொட்டீனாகவே இப்போ வந்து இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க தீபாவளி டைமில், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு திருப்பி பழையபடி 10-11 மணி வரைக்கும் முடிச்சுட்ருக்கெல்லாம் நடந்தது. ஏன்னா அந்த 8 மணிக்கு படுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முழிப்பு வந்துடும், 3 மணிக்கெலாம் டான் முழிப்பு வந்துடும். 3 மணிக்கு எழுந்ததோடய வந்து பார்த்திங்கன்னா முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லு கட்டி படுத்துட்டேன்னா 5:30 ஆட்டோமேட்டிக்காக எழுந்துடுறேன். ஆனால் அந்த 3 மணிக்கு எழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் எழுந்து வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் ஒரு 5 மணி ஆக போகிற நேரத்துக்கு திருப்பி தூக்கம் வருது. அதனால் நைட்டு வந்து கரெக்டாக 9 மணிக்கு படுக்கணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்குலாம் வந்து அலாரம் 6 மணிக்கு வச்சுருப்பேன், அதுக்கு முன்னாடி 5:30க்கு டானும் வந்து முழிப்பு வந்துடுது. அப்புறம் எழுந்து நம்ம வேலையை வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இதை வந்து ரொட்டீனாக வந்து அப்படியே பழக்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் சீக்கிரமாக படுக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து முன்னாடி எப்போ படுப்பீங்க நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்துறீங்கன்னு கேட்டுருப்பீங்க. நாங்கள் 12 மணிக்கிட்டே படுப்போம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆனால் இப்போ 9 மணிக்கு படுக்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முழிப்பு வருது. அந்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. பகலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், தூக்கமே வராது. ஆனால் அந்த நைட் லேட் நைட் படுத்துட்டு காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறப்ப இடையில பகலில் தூக்கமும் வராது, டயர்டாகவும் ஃபீல் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருந்தது.
ஸோ அதனால் சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எழுந்திருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. 9 மணிக்கு படுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக 5 மணிக்கு கூட எழுந்திருக்க பழகிக்கலாம். 5 மணிக்கு எழுந்து வாக்கிங் இதுக்கப்புறம் போகலாம் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கேன். மாடியில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம், வீட்டுக்குள்ளே சுற்றி நடக்கிறது, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாத்தையுமே வந்து 1:30 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் சமையல் செஞ்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கான நம்ம ரொட்டீனை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நைட்டு டின்னருக்கு வந்து ஆஃப்டர்நூன் செஞ்ச அந்த கூட்டு கொஞ்சம் இருந்தது. பீர்க்கங்காய் தோல் வச்சு நம்ம துவையல் செய்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம்னா அதையும் அரைச்சிட்டு அப்படியே சட்னி மாதிரி தாளிச்சிக்கிட்டு தோசை கூட தொட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அதை வந்து புதினா துவைன்னு சொல்லிட்டு பாப்பா நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டான். இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து மெட்ரோ குறிஞ்சி பஜார்லேருந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த ரோலில் இருந்தது தான். இது பாப்பா அவளோட ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தா. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டிசைனுக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னாலும் சரி இதே வந்து நம்ம பேண்ட்ரி யூனிட்க்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சைஸ் வரையாக கட் பண்ணி கார்னர்ஸ்லாம் நமக்கு அந்த பேஸ்கெட்டில் பெண்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் மளிகை ஜாமான் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் வந்து பிளான் பண்ணப்போ இந்த டால் யூனிட் வந்து நம்ம பேண்ட்ரி யூனிட்டில் நம்ம கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து கொட்டி வைப்போம்ல மளிகை ஜாமான், ஸோ அதெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்துச்சு. இந்த மளிகை ஜாமான் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய பக்கெட்டில் போட்டு பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் அடைச்சி வச்சுட்ருப்பேன். ஸோ அப்போ கீழே அடியில் என்ன இருக்குன்றதை பார்க்கணுன்னா அப்படியே அந்த பக்கெட்டை போட்டு கிளறி தேடணும் ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பீரோ மாதிரி தான் எனக்கு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா என்ன இருக்குது அப்படின்றது விசிபிளாக தெரியும். பக்கெட்டில் வந்து போட்டு வைக்கிறப்ப சிலதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து போட்டுதான் மறந்துடுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும் நம்ம வாங்கிட்டு வந்தோமே செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடி எடுத்து செய்வேன். சிலதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிடும், கவனிக்காமல் விட்டுருவேன். ஸோ அப்போ நிறைய எனக்கு வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அடிக்கடி நான் திறக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் நான் இதில் அடுக்கினேன். அது எல்லாமே ஒவ்வொரு வாட்டி திறக்கிறப்பையும் ஞாபகம் வருது அப்படின்னாலும் சரி இதை வச்சு நீங்கள் ஏதாவது செய்வோம், இதை வச்சு நீங்கள் ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே எடுத்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. இந்த டால் யூனிட் வந்து எனக்கு இந்த மாதிரி வச்சதில் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. இதில் இருக்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடு பால் காய்ச்சினப்போ சமயக்காரவங்க கேட்டாங்கன்னு வாங்கினது. கோதுமை மாவுலாம் வந்து பூரி சொல்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பேக்கெட்ஸாக 5 பேக்கெட் என்கிட்ட இருக்குது. நாத்த நாளுக்கு கொடுத்தது, அம்மாவுக்கு கொடுத்தது எல்லாம் போகவே எனக்கு இவ்வளோ பேக்கெட்ஸ் வந்து மிச்சமாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேண்ட்ரி யூனிட்டில் இது மாதிரி வைக்கிறப்ப டக்குன்னு இருக்கிறது தெரியும். அடிக்கடி நம்மளுக்கு இதை ஞாபகப்படுத்தும். பூரி சப்பாத்தி ஏதாவது செஞ்சு காலி பண்ணிடலாம். பக்கெட்டுக்குள்ளே போடுறப்போ வந்து கோதுமை மாவு தனியாக எண்ணெய் தனியாக அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பிரித்து போட்டு வச்சுருந்தேன். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. வெளியில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐடியா உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது இந்த பேண்ட்ரி யூனிட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வ்ளாக் வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.